வணக்கம். இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் 1 minute சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா August 2. டைம் இப்போ பார்த்திங்கன்னா 9:15 ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போது 34,840 ரேஞ்சில். இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து வரும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிருக்கு. 34,834.80ல் பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா பையிங் ட்ரெண்ட்னா கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும். அடுத்து இந்த பை ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டிலுமே க்ரீன் கலரில் இருக்கும். அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட்னா எல்லா கேண்டில்ஸும் ரெட் கலரில் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கால் வந்து செல் ட்ரெண்ட், அது ப்ரீவியஸாக ஃப்ரைடே முடியும் போது அந்த மாதிரி தான் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா கால்ஸ் வரும்போதே என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் மேலே என்னென்ன எதிர்பார்க்கலான்னு வந்துடும். ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் இன்டிமேட் பண்ணுது. கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு கால்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கும். பார்த்தோம்னாலே இப்போ நமக்கு கால் என்ன ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் ப்ரீவியஸ் கால் கூட பாருங்கள். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால், அது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஸோ அது கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes பார்த்திங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் அந்த ரேஞ்சிலே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சடனாக இறங்க ஆரம்பிச்சதில் தான் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓப்பன் ஆன 1 minute பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த சார்ட்டில் இப்படி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பையிங் ட்ரெண்டுங்கையில் க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு அப்படியே ட்ரேடிங் போகும். அடுத்த ட்ரெண்டு மாறிச்சு அப்படின்னா செல் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வரும். வந்துட்டு அது என்ன பாயிண்டில் விற்கலாம், என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் என்னென்னு கம்ப்ளீட்டான ஒரு கால் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் உங்களுக்கு கால்ஸ் அனலைஸ் பண்ணி இந்த சார்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:38 ஆகுது. மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஒரு 5 minutesலேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் கிட்ட வந்தாலும் இப்போ தான் ஃபஸ்ட் டாரட்டை பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி 34,930 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 34,500 கால் ஆப்ஷன். ஸோ இந்த கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 830 ரேஞ்சில் பை கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆகிட்டு அது பார்த்திங்கன்னா நல்லா 890 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ட்ரேடிங் வந்து போச்சு. ஸோ ஆப்ஷன்லையும் நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக அப்ளை பண்ணியும் ட்ரேடிங் பண்ணுறதுனால பண்ணலாம். ஈவன் ப்ரீவியஸ் கால் கூட பார்த்திங்க அப்படின்னா செல் கால், அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செல் கால் வந்ததை நம்ம வந்து பை காலாகவும் எடுக்கலாம். புட் ஆப்ஷனில் போயிட்டு பை பண்ணிட்டு அதை வச்சும் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் டேரெக்டாக அப்ளை பண்ணி அதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதுக்கும் இந்த சார்ட் பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.